ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம் இந்த வியாழன் சுப நாளில் அனைவருக்கும் என் மனமார்ந்த பணிவன்பான வணக்கங்கள் சாயப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு என்னுடைய அன்பான பரிசை நான் தரப்போகிறேன் இதை பெற்றுக்கொள்வீர்களா அல்லது தவற விட்டு விடுவீர்களா அலட்சியம் செய்யாமல் முழுவதும் கேளுங்கள் அப்படின்றாங்க சாயப்பா இது சாயப்பாவுடைய அன்பு கட்டளை சாயப்பா சொல்றாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லங்களை பயமும் கவலையும் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் நான் இருப்பதில்லை இப்பொழுது நான் உங்களை பற்றி கொள்ளவே வந்துள்ளேன் நான் பற்றி கொள்வது எப்படி தெரியுமா இருக்கும் நீங்கள் ஒரு சிறு பூனையை எடுத்துக்கோங்க உதாரணம் ஒரு சிறு பூனை வந்து அதோடைய தனது தாயை பற்றிக்கிட்ட அது தனது தாயை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு அந்த பூனை அப்படின்னா வந்து அந்த குழந்தை வழியில் நழுவி விடுறதுக்கு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவே அந்த தாய் பூனை குழந்தையை பற்றி கொண்டு குழந்தையை கவ்விக்கிட்டு அது எங்கன்னா எவ்வளோ தூரம் எவ்வளோ தாவி ஓடினாலும் சரி அந்த குழந்தையை கைவிடவே விடாது எந்த காரணம் கொண்டு அந்த தாய்க்கே ஆபத்து வந்தாலும் குழந்தையை அடிபட விடாது அந்த மாதிரி சாயப்பா நம்மளை பற்றி கொள்ள போகிறாங்க நமக்கு எந்த ஆபத்தும் நெருங்காமல் நமக்கு தேவையானது அனைத்தையும் சாயப்பாவே உடனிருந்து செய்ய போகிறாங்க அதை தான் சாயப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சாயப்பா சொல்கிறாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாதே கவலையும் பயமும் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஏன்னா நீ ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு நீ குழந்தையா இருக்கிற போது உன்னோடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நீ எங்கேனாலும் போவ உனக்கு அப்போ ஏதாவது உன்னோட எதிர்காலத்தை பற்றியோ அல்லது உனக்கு சாப்பாடு வேணும் உனக்கு ஆடைகள் வேணும் அது வேணும் இது வேணும் எதை பற்றியாவது நீ என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா எப்பொழுதுமே நம்ம குழந்தையாக இருக்கும் போது என்ன பண்ணுறோம் முழுவதுமாக நம் தாய் தந்தையரை நம்புகிறோம் அவங்க பார்த்துப்பாங்க நமக்கு எந்த ஆபத்தும் வராது நம்மளுடைய வாழ்வு அவர்கள் கையில் எப்படி முழுசாக ஒப்படைச்சிக்கிட்டு நீ எப்படி ஆனந்தமாக உன்னுடைய அந்த வயசை நீ என்ஜாய் பண்ணி வாழ்ந்தியோ அந்த வயசை நீ எப்படி ரசித்து வாழ்ந்தியோ அதே போல தான் எனக்கு நீ குழந்தையாக தான் இருக்கிறாய் உனக்கு எத்தனை ஆனாலும் நீ என் சாயப்பாவின் செல்ல குழந்தை தான் நீ நீ அதுபோல் உன் மனதில் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு உன்னை ஆனந்தமாய் பார்த்து கொள்வது என் பொறுப்பு உனக்கு சோதனைகள் தந்துதான் தீருவேன் அதற்காக உன்னை நான் எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன் ஒரு தாயானவள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி மருந்து கொடுப்பாங்களோ அதுபோல் தான் உன்னுடைய வாழ்வில் சில நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்காக நான் சில சோதனைகள் செய்வேன் ஆனால் மீண்டும் உன்னை சாதனையாளனாக்குவதும் என் பொறுப்பு தானே என் செல்ல குழந்தையை இந்த வியாழன் நன்னாளில் அப்பா தரும் பரிசை தவறவிடாதே நீ என்னை பற்றி கொள்வதை விட நான் உன்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று நினை அதற்கு நீ சில செயல்கள் செய்துதான் ஆக வேண்டும் உன்னை நம்பி வந்தோரிடம் இல்லை என்று எப்பொழுதும் சொல்லாதே தன்னலத்துடன் பிறருக்கு தொண்டு செய்யாதே இதை செஞ்சால் நமக்கு சாயப்பா நாளைக்கு நல்லது செய்வாங்கன்னு எக்காலத்திலும் நினைத்து யாருக்கும் உதவி செய்யாதே நான் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமாக அடைபவர்களுக்கும் என்னுடைய உபதேசத்தை யாசித்து என் மேலே நம்பிக்கை கொண்டவர்களுக்காகவும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன் இதை நீ எக்காரணம் கொண்டும் மறக்காதே நீ எப்படி இருக்கும்போது உன் தாய் தந்தையை முழுவதுமாக நம்பி உன் வாழ்வை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சாதாரணமாக எப்படி இருந்தாயோ அதே போல் இப்பொழுதும் இருந்து கற்றுக்கொள் உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தையும் முழுவதுமாக முடித்து உனக்கு நான் வெற்றி சுவைக்கத் சுவைக்க தரதான் போகிறேன் நிச்சயம் அது என் பொறுப்பு நான் உன்னை பற்றிக்கொண்டு உன் வாழ்வை வளப்படுத்துவதற்கு நீ நிம்மதியாக முழு நம்பிக்கையுடனும் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் நீ பொருளீட்டுதல் எப்படி வேணால் வருமானம் சம்பாதிக்கலாம் என்று இருக்கக்கூடாது முறையில்லாத வழிகளை தவித்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னுடைய எண்ணம் நினைப்பது உன்னுடைய சொல் உன்னுடைய செயல் அனைத்திலுமே அஹிம்சை இருக்க வேண்டும் யாரையும் துன்புறுத்தல் இருக்கக்கூடாது உன்னுடைய சொல்லிலும் செயலிலும் ஒரு வார்த்தை கூட யாரையும் மனதையும் நோகடித்து விடக்கூடாது குறைந்த தேவையோடு எளிய வாழ்க்கை நீ வாழ்ந்து பார் அப்பாவுக்கு மிகவும் பிடித்த செல்ல பிள்ளையாக இருப்பாய் பசித்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் எப்பொழுதும் உணவு அளிக்க கற்றுக்கொள் தியானமும் தியாகமும் வைராக்கியமும் கொண்டு நீ என்னுடைய செல்ல பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய அறியாமை நிச்சயம் அகலும் ஆன்ம ஞானம் அதிகரிக்கும் உன்னுடைய ஏழ்மையும் வறுமையும் விலகி இன்ப வாழ்வு ஏற்படும் அதற்கு சாயப்பா நான் உறுதி கூறுகிறேன் இது என் சத்திய வாக்கு உனக்கான இன்றைய சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்